ரொம்ப சிம்பிள்ங்க. நாம ஹாவ் யுவர் ஓன் பிளடி ஒப்பீனியன்ஸ், நீயா பகுத்தாராஞ்சு முடிவுக்கு வா. ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பப்ளிக்ல ஒரு போராட்டம் நடக்குது, அந்த கள்ளக்குறிச்சி ப்ரொடெஸ்ட் நடந்தது, எல்லாம் பேச பயந்துக்குவானுன்னு வச்சுக்கோங்க, இப்ப பயந்து ஓடி போயிருவானுங்க. பட் நான் இப்ப தைரியமா பேசல அதை பத்தி, ஏன்னா இவனு இவனு இந்த போராளி இவனு ஃபர்ஸ்ட் நாள் பாக்குறப்ப எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. டேய் நீங்க வந்து, ஏன்னா அந்த பிரச்சனை வேற, இவனுங்க பண்ணதுக்கு சம்பந்தமே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அதை வந்து விசாரிக்க வேண்டியும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, அது போயிட்டு இருக்குது, ஒண்ணு போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ நீ போயிட்டு என்ன பண்ற, ரவுடிசம் பண்ற நீ அங்க. நீங்க வந்து 4000 பிள்ளைங்க படிக்க ஒண்ணு, இப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சர்டிபிகேட் எரிஞ்சு போச்சு, அதுல வந்து 12th படிக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்கும். இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னடா பண்ண போறீங்க நீங்க? பெஞ்ச் எடுத்துட்டு வந்தவன், நாளைக்கு போய் பல்ல பல்ல காமிச்சவன், சும்மா ஏதோ ஒரு ஃபிகர் பார்க்கும் அப்படிங்கறதுக்காண்டி வந்து செவத்து மேல ஏறி நின்று ஆடினவன் என்ன? அதுதான் அதுக்குதான பண்ணீங்க. நான் நல்லா கேக்குறேன், நீ என்ன பண்ண? நீ பைக் எடுத்துட்டு எல்லாம் போன, அது என்ன? அது ஒரு படத்தோட காப்பி. இந்த படத்துல இப்படி வந்து வா, நாமளும் போலாம், அதோட படத்தோட காப்பி. மேல ஏறி நின்று எதுக்கு ஆடின? சரிடா, பஸ் நீ எதுக்கடா தள்ளி விட்டு கொளுத்துன? அதுல என்னடா வந்துரு? அது எந்த என்ன சர்டிபிகேட் திரும்பி வந்துடும், இல்ல என்ன அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிடும்? நீ பண்ணி விட்டீங்கடா, எல்லாம் முடிச்சு விட்டீங்க, நீங்க முடிச்சு விட்டீங்க. அந்த அங்க நீ மத்த கிளாஸ் எல்லாம் விட்டுரு, மத்த கிளாஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படியோ பண்ணிக்குவாங்க, வேற வேற இதுல போடுறாங்க. அந்த 12th கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு பசங்க, அவங்க ஊருக்காரங்க தானே, உங்க சொந்தக்காரங்க தானே அவங்க எல்லாம், அவங்க எல்லாம் இந்த வருஷம் வந்து 12th கிளாஸ்க்கு படாத பாடு போடுவாங்க. அவங்க அவங்க நீங்க என்னடா பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்க அவங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் வாழ்க்கை கொடுத்துருவீங்களா? பண்ணவன் தூட்டி விட்டவன் பத்தம் வச்சவன் எல்லாம் வாழ்க்கை கொடுத்துருவீங்களா? நம்ம என்ன பேசினாலும் சரி பண்ண முடியாது ப்ரோ. அதான் சொல்றேன். அப்போ இவனை என்னன்னா, ஒரு போராட்டம் கூட வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவனுக்கா சுயமா யோசிக்கிற கூட அறிவு இல்லை அப்படின்னா, அது என்ன சொசைட்டின்னு நான் கேக்குறேங்க. அது என்ன என்னதான்டா சொசைட்டி, அது என்னதான்டா வாழ்க்கை? அது அப்ப உங்களுக்கு எல்லாருமே ஈஸியா ப்ரோக்ராம் பண்ணிடலாம், அவ்வளவுதான் நீங்களா? எல்லாருமே மடையணுங்களா, வாத்து மடையணுங்களா? ஏன் உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? தனித்தனியா அறிவு கிடையாதா? ஒரு ஒரு பகுத்தாராஞ்சு அது நல்லதா கெட்டதான தைரியமா முடிவு பண்ணி என்ன உண்மையோ அதுக்கேத்த மாதிரி நல்லா பாருங்க. எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் நான், உண்மையா எனக்கு அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும், அது மனசார நான் நினைச்சேன். பட் மத்தபடி எந்த விஷயம் நம்ம பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. இத்தனையோண்டு பத்த வச்சா போதுங்க. இவனுங்க நீலிக்கண்ணீர் இந்த யூடியூபர் வாயில வருதுங்க கண்டபடி. இவன் ஒரே நீலிக்கண்ணீர் இவனுங்க பாத்தீங்கன்னா, ஊண்டு ரெண்டு மூணு பேர்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அழுகெல்லாம் இருந்தானுங்க பாத்தீங்கன்னா. என்ன நடந்தது தெரியுங்க? கள்ளக்குறிச்சி எங்க இருக்குன்னு தெரியும், எத்தனை பேர் இவனுக்கு கள்ளக்குறிச்சியில போய் ஒரு 10 நாள் இருந்திருக்கானுங்க. அங்க என்ன என்ன அங்க அங்க இருக்கிற என்ன லோக்கல் பஞ்சாயத்து உனக்கு என்ன தெரியும்? அங்க எத்தனையோ இருந்திருக்கலாங்க. அந்த ஆங்கிள் வந்துங்க, அந்த வன்முறைக்கான ஆங்கிள் 1000 ஆங்கிள் இருக்கும். இது எல்லாம் விசாரிக்க வேண்டியது போலீஸ். அங்க ஜட்ஜ் இருக்கிறாங்க, அதை தாண்டி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நீ சோசியல் மீடியா வேர்ல்ட்ல எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓடிட முடியாது. எவனும் அவ்வளவு சீக்கிரம்லாம் ஓடி போய் அவங்கள ஒளிஞ்சிட முடியாது. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா படத்துல நடக்கிற மாதிரியே எல்லாம் வில்லடிசம் பண்ணி நீ வந்து அப்படியே ஹஹான்னு வந்து அகோர பல்லோட வந்து ஒருத்தன் ஸ்கூல் பிரின்சிபலாவோ இல்ல என்ன உண்மைங்கிறத அவன் சொல்லட்டுங்க, அவன் சொல்லட்டும், வெயிட் பண்ணுங்க. அப்ப எது மேலயுமே நம்பிக்கை இல்லைன்னு நீங்க யாருறா? போலீஸ் நம்பிக்கை இல்லை, சட்டம் நம்பிக்கை இல்லை, எதுவுமே நம்பிக்கை இல்லை. அப்புறம் எது யார் தண்டா நம்புறீங்க நீங்க இப்போ? அப்புறம் இவனுக்கு சொல்ற மாதிரி இந்த இந்த ஒரு இன்னொரு போராளி குரூப் சொல்ற மாதிரி தனிநாடுதான் கேட்க வேண்டியதா? இவனுங்களே கேட்டு இவனுங்களே சோறாக்கி சுட்டு திங்க வேண்டியதா, திட்டு படுத்துக்க வேண்டியதா? அது கூட மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்காரு, மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் ரொம்ப அந்த வீடியோ வீடியோ பாத்தீங்களா இல்லையா? ரொம்ப அந்த ரிகார்டிங் ஸ்ட்ரீம் அது டெத் தான். ஆமா, என்ன பண்ணுவாங்க இவர் கூடயே அங்க இருந்து இவர் போய் பார்த்த மாதிரியே பேசுறாப்புல. அவனுக்கு என்னங்க, அவனுக்கு என்ன சொல்லுங்க, இஸ் செட்டில்டு, அங்க வந்து ஒண்ணும் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவன் மதனுக்கு போய் சேரும், பட் ஆனா போகட்டும். அது உன் மாசம் 6-5 லட்சம் ரூபா சும்மா அசால்ட் மேயரா வந்து யூடியூப் ரெவன்யூ வருது, பேங்க்ல அட்லீஸ்ட் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பேலன்ஸ் கிடக்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனை மதனுக்கு, என்ன அவன் அவனுக்கு என்ன இதுல என்ன ஆயிரம் போகுது? ஒண்ணும் கிடையாது. இது ஜஸ்ட் அனதர் வீடியோ, இன்னொரு 5 லட்சம் வியூஸ் அதுல வரும். இல்லைன்னா இது நல்ல சென்சேஷனா இருக்கிறங்காட்டி 1 மில்லியன் வியூஸ் வரும், 2000-3000 டாலர் வரும் காசு. அதை தாண்டி அவனுக்கு என்ன நஷ்டமாயிரம் போகுது இதுல? நாளைக்கு போலீஸ் இன்குயரி வந்தா நான் ஜென்ரலா பேசுறேன்ட்டு போயிருவான். பட் அது எத்தனை பேர் தூண்டி விட்டுருக்கோம்? இவனு ஒரு விரல் புரட்சியை பாட்டு போட்டு போட்டு போயிட்டானு இந்த பைத்தியாருன்னு போறான்.
இங்க அவனும் இவனு யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கிறவன் பூரா அவனும் உட்காண்ட கிளீனா மெட்ராஸ்ல உட்காண்டானுங்க எல்லாம் பை. இவனு இந்த இப்ப இந்த பழைய பைக் எடுத்து பெட்ரோல் போட்டு போயிட்டானுங்க எல்லாரும் நேரம் அங்க போயிட்டு. இன்னைக்கு 120 பேர் குறைச்சிருக்கானுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் இன்னும் உறுதியா வந்து இன்னொரு 500 பேர் தூக்கி உள்ள வைப்பாங்க. ஏன்னா இந்த பெஞ்சு தூக்கிட்டு போனா இவனுக்கு பெஞ்சு தூக்கிட்டு போன எங்கெங்கெல்லாம் 350 பேருக்கு மேல 350 பேருக்கு மேல இன்னும் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இன்னும் 400 பேர் இருக்கும். ஏன்னா இப்ப எஸ்பி மாறி இருக்காரு, வெறியில் இருக்கு கவர்மெண்ட், போலீஸ் வந்து தே ஃபீல் இன்சல்டடுங்க. ஏன்னா சும்மா கிடையாது, போலீஸ் அதிகாரி ஒருத்தரை வந்து கையை காலம் உடச்சுட்ருக்கானுங்க. அதெல்லாம் சும்மா போலீஸ் கமெண்ட் இருக்காதுங்க. ஏன்னா போலீஸ் கமெண்ட் இருந்தா திருப்பி இதோ இதே ஒரு ஸ்கேல்ல ஒன்று நடந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஆயிரும். எஸ்பியை மாத்திருக்கிறாங்க. ஸோ அப்ப எஸ்பி தெளிவா அடிப்பார், இறங்கிதான் அடிப்பார், வேற வழி கிடையாது. எல்லாத்தையும் உருவார். இவனு எங்கெங்கெல்லாம் பெஞ்சு போட்டு உட்காந்துருக்கானுல, அந்த பெஞ்சுக்கு பெஞ்சு இருக்கிற இடத்துக்கு போன போது 5-5 பேரை புடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மடையனுக்கு போறத போற தலையில பெஞ்சு தூக்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு அதுக்கு போற வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தாலே போதுங்க. எனக்கு தெரிஞ்சு 2000 பேருக்கு ஈஸியா உள்ள கொண்டு போகலாம். அவ்வளவு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது ஆக்சுவலா. அது இவனுங்க ஒவ்வொரு ஆங்கிளையும் எடுத்து வச்சிருக்கானுங்க போன்ல. அதுல நிறைய பொம்பளை இருக்கு. பிரதர் சொல்லுங்க. எப்ப நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? இருக்காருங்களா? கும்பரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி ஓகே, இது கொஞ்சம் பேச விடுங்களா. ஓகே இல்லைங்க ப்ரோ, ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் அது நான் சொல்லிட்டு போலாம் தானே. இந்த 2 நிமிஷம் வரோம் பூரா 20 நிமிஷம் பேசுவீங்க. இருங்க பேசிக்கிறேன், பேசுவீங்க. சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ, நான் வெயிட் பண்றேன். யாரு விக்னேஷ் ப்ரோ தானே? ஆமா ஆமா ஆமா. அட இருங்க, நீங்க தானே இருங்க, எங்க போறீங்க இருங்க. சரிங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எனி வாட் எவர் இட் இஸ், இந்த யூடியூபருங்க இந்த யூடியூபர் புடிங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, டே கொஞ்சம் என்ன விஷயம்னு பார்த்துட்டு போடுங்கடா. எதா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ எந்த விஷயம் போடுறதுனாலும் சரி, என்னன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் அத ஏன்னா என்ன அதோட பாட்டம் என்னன்னே தெரியாம மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர்டர்ஸ் சூசைட்ஸ் எல்லாம் வந்து தயவு செய்து என்னன்னு பார்த்துட்டு தயவு செய்து போடுங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. நாளைக்கெல்லாம் வந்து ஆன் த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிர் போயிடும் நீங்க போடுற வீடியோஸ்ல. அதான் நான்லாம் எதுக்கு ரொம்ப பயப்படுறேங்க. நான் ஒரு கண்டென்ட் போறக்கே ரொம்ப பயப்படுறேன் இப்பெல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் அந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமலே எப்படி வீடியோ போடுறானுங்க? கிரவுண்ட் ஒர்க்கே பண்ணாலும் இவன் யாரு வீடியோ போடுறதுக்கு? என் கேள்வி அதுதான். கிரவுண்ட் ஒர்க்கே பண்றான் இவன். கள்ளக்குறிச்சி வந்து இவன் ஸ்கூல் பிரின்சிபலா, இல்ல கள்ளக்குறிச்சின்னு இருக்கிற ஊரை சேர்ந்தவனா, இல்ல கள்ளக்குறிச்சிட்டு படிக்கிற ஸ்டூடெண்டுடைய அப்பாவா அம்மாவா, யார் இவன்? உனக்கு அங்க என்ன நடக்க தெரியும்? அப்போ என்ன எப்படி போடலாம்? மேபி எப்படி போடலாம்னா, அந்த இன்சிடென்ட் நடக்குது, நடந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூலிங் வருது. கோர்ட் ரூலிங்ல வந்து சொல்றாங்க, இன்னைக்கு கோர்ட் ரூலிங்ல சொல்றான், அவன் தெளிவா சொல்றான், புரட்சி இல்லடா, எல்லாம் சாராயத்தை வந்து கொண்டு போய் பாக்கெட் சாராயத்தை அடிச்சு பத்த வச்சிருக்கிறானுங்க. பஸ்ஸ பாக்கெட் சாராயத்தை அடிச்சு பத்த வைக்கிறோம், ஏன் புரட்சியாளது? எங்காவது நீங்க பாத்துருக்கீங்களா பாக்கெட் சாராயை அடிச்சு பத்த வைக்கிறவன் எங்காவது பாத்துருக்கீங்க? புரட்சியாளரு அவன் போவான், போராடுவான், ரொம்ப கோபம் வந்தா கல்லுட்டு எறிவான், அவ்வளவுதான். ஸோ பாக்கெட் சாராயம் ஒருத்தர் எடுத்துட்டு போய் பஸ்ஸை பத்த வச்சிருக்கானா, அதெல்லாம் என்ன பிளான்ட் ஈவெண்ட் தான். பிளான் பக்கா பிளானாக தான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன நமக்கு தெரியாதுங்க. அந்த ஸ்கூலுக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் கட்சிகளுக்கோ அங்கே இருக்கிற அமைப்புகளுக்கோ என்ன பஞ்சாயத்து எவனுக்குமே தெரியாது. அந்த ஆங்கிளே அவனுக்கு ஆங்கிளே அவனுக்கும் தெரியாது. அப்போ இதெல்லாம் பேசுறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இன்னுமே இன்னும் 6 மாசம் அதுக்கான உண்மைகள் வந்து வெளியே வந்துட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வரும். டென்வர் கொஞ்சம் மைக் மியூட் பண்றீங்களா? ஓகே தேங்க்யூ. ஸோ அந்த அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும், என்ன வரும், இது எல்லாமே ஒரு இது. இன்னொன்றுங்க, நான் ஜென்ரலாக சொல்றது என்னன்னா, இங்கே பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, பொண்ணோட பையனோட அந்த அப்பாக்கள் அம்மாக்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தயவு செய்து கேட்டுக்கிறது உடனே பன்னெண்டு மணிக்கு இங்கே வர போறாங்க. ஐயோ நீங்க வர இருப்பானுங்க இது கேட்டு என்ன பிரசாந்த் அண்ணன் சிவராஜ் சித்த வைத்தி நாளைக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இதை கேட்டு ரெடி பண்ணலாம்.
என்ன நடந்துச்சுலாம் எல்லாராலுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது சரிங்களா. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, இப்ப கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட நம்ம இருக்கோம் இல்லையா ஸ்பேஸ்ல, எல்லாருமே வேற வேற வேர்ல இருக்கோம் சரிங்களா. யூடியூபர் நடத்துறோமோ யூடியூப் நடத்துறோம் இல்ல தனியா இருக்கோம், பட் இந்த இஷ்யூவை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா. பட் இப்ப பாத்தீங்கன்னா சேட்டலைட் சேனல்ஸ்ங்கிறப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கல நிருபர்கள்ங்கிற இருக்காங்க. குறைஞ்சபட்சமா சரியான உண்மை தரனால அவங்களால மட்டும்தான் சாத்தியக்கூறு இருக்கு என்ன நடந்துன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்கா என்னதுங்க, என்ன ஸ்பேஸ் இருக்கா உண்மையை சொல்றதுக்கு சொல்றேன். இப்போ உண்மையை சொல்றதுக்கு அவங்களுக்கு திராணி இருக்கா, அதான் கேள்வி. ஸ்பேஸ் கிடையாது திராணிங்கிறது இல்ல ப்ரோ, ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இப்போ சிவங்க, நான் வந்து ஆக்சுவலி சிவங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. இங்க கலெக்டரேட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லங்க பிரதர். நான் இதோட டீப் வேற வரைக்கும் எனக்கு தெரியும், நிறைய பேச முடியாது, அதங்கடிக்கு சொல்றேன் நானு. இல்ல ப்ரோ, இத மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சாரி, சொல்லுங்க சொல்லுங்க. இங்க சிவங்க, சிவங்க டிஸ்ட்ரிக்ட் நானு. இங்க கலெக்டரேட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சரிங்களா. அல்ல, கலெக்டர் பிளஸ் என்ன ஃபங்க்ஷனோ அது சார்ந்தவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து வர்றாரு. ஆமா, கிட்டத்தட்ட ஏதோ 3 மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆயிடுச்சு போல வரலாம். அதுக்கு வந்து நியூஸ் 18 நியூஸ் 17 ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அந்த நிருபர் அவர் எப்படி நடந்துகிட்டார் பாத்தீங்களா. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், டிலே அதுக்கான காரணம் இருக்கும், அதை சொல்லலாம். சரி, இதுதான்ப்பா, ஏன்னா அவருக்குன்னு சில சுற்றுப்பயணங்கள் இருக்கும், அவங்களுக்கான இது இருக்கும், அதெல்லாம் சொல்லலாம். அவர் அந்த இடத்துல நடந்துகிட்ட விதத்தை பாத்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நிருபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன இதுக்கே இந்த அளவுக்கு நடக்கும்போது நீங்க இந்த மத்த பெரிய விஷயங்களா யோசிச்சு பாருங்க. அதுக்கான ஸ்பேஸ் குடுக்குறாங்களா? நான் அதான் கேக்குறேன், ஸ்பேஸ் குடுக்கறது அவங்க யாரு? அப்ப எதுக்கு நம்ம வந்து நியூஸ் சேனல் நடத்தணும்? மூடிட்டு போயிட வேண்டியதானே, அதுக்கு அம்மனு யூடியூப்ல நாங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம்ல. கண்டிப்பா நீங்க சொல்றது 100% உண்மை, நான் இல்லைன்னு சொல்லுங்க. நியூஸ் சேனல்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க பிரைமரி பில்லர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். செய்தி அப்படிங்கிறது வந்து ஊடகத்துறைங்கிறது பில்லர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்லயே ஊடகத்துறை, அதான் முன்கள பணியாளர் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்போ அப்படி இருக்கிறப்போ என்னன்னா, அப்போ அவங்க வந்து இருக்கிறதுல ஈஸியா அந்த உண்மையை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அவங்க ஒண்ணுதான். ஏன்னா ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ப்ராப்பர் ஒரு யூடியூபர் அரைஞ்சிடலாம் என்னங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் பேக், ஒரு ஜேர்னலிஸ்டா ஒருத்தர் அரைஞ்சு டக்குன்னு போயிட முடியாது சரிங்களா. ஒரு ஜேர்னலிஸ்டா ஒருத்தர் மறைச்சிட்டு இருப்பீங்க நீங்க, அந்த அந்த மிரட்டினார் அப்படின்னு சொன்ன வீடியோவே இன்னைக்கு வந்து வைரல் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, என்னங்க அதை ஏற்று பெரிய கருப்பு வந்து நாளைக்கு ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாளைக்கு என்ன பெரிய பெரு அதுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருவாரு அவரு பெரிய கருப்பன். அப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் இப்போ ஒருத்தம் வந்து எடுத்து கேள்வி கேக்குறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே எங்க ஃபேரா இருக்கணுங்க. ஒரு அமைச்சர் வந்து நல்லது பண்றாங்கன்னா போய் முன்னாடி நின்று பேசு. அதே மாதிரி ஒரு அமைச்சரோ எவனோ ஒருத்தர் ஃப்ராடு பண்றான் இல்ல லொல்லு பண்றான் அப்படின்னா அது முன்னாடி நின்று பேசுங்கிறேன் நானு. எங்க பேசுனா தாங்க, இப்படி பேசுனா மட்டும்தான் ஊடகம் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்து பயஸ் இல்லாம பேசுனா மட்டும்தாங்க அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் இல்ல. ஏன் ஆட்சியில வரவனுங்க எல்லாம் வந்து ரொம்ப நக்கலா இருக்கானுங்க தெரியுங்களா? அவனுங்களுக்கு நல்லா தெரியுங்க, ஏதோ ஒரு வகையில் இவனுங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இவனுக்கு பாஸ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா பாஸ் சொல்றதுதான் இவனுங்க கேட்பானுங்க. பேசுறோம். அப்ப நம்மளோட கேள்வி வந்து யார நோக்கி போகணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப எடப்பாடி இருந்தாரு சொல்லுங்க, கவர்மெண்ட நோக்கிதான். இப்ப ஆக்சுவலி என்ன, அவரு இந்த பிரச்சனை கள்ளக்குறிச்சி அந்த பக்கத்துல அந்த ஊர் பேரு எனக்கு மறந்துருச்சு. அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அந்த அட்மிட் ஆகி இருந்தாரு சரிங்களா. பட் அவர் வந்து கோமா ஸ்டேஜ் இந்த மாதிரி இல்ல, என்ன நடக்குதுங்கிறது தெரியும் சரிங்களா. அப்புறம் உளவுத்துறைன்னு எதுக்கு ஒண்ணு இருக்கு? ஏன்னா எடப்பாடி இங்க தூத்துக்குடி அந்த பிரச்சனை இதெல்லாம் வந்தப்போ எந்த அளவுக்கு இவங்க குதிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இவங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த இந்த கம்பாரிசன் இருக்கு இல்லைங்க, அந்த புல்ஷிட்ட அந்த புல்ஷிட்ட வந்து லெட்ஸ் லெட்ஸ் லீவ் தட். இது வேற ஆச்சு, இது ஒரு குறியாச்சு. இவங்களதான் இப்ப நம்ம கேள்வி கேட்க முடியும். நீங்க அங்க என்ன இங்க என்ன இங்க என்ன அங்க என்ன, இவங்களோட அவங்க கிட்ட அவங்களோட இவங்க கிட்ட அவங்கள பிடிக்காமத்தான் அவங்க ஒண்ணு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு தான் மக்கள் மாத்தி ஓட்டு போட்டு இவங்களை கூட்டு வச்சிருக்கிறாங்க.
ரொம்ப சிம்பிள்ங்க. சோ இந்த இந்த கம்பாரிசனை விட்டுட்டுங்க, நான் என்ன சொல்றேன், கேள்வி கேட்கறது அரசாங்கத்துக்கு கேட்கணும் ரைட்டு, போலீஸ் கேட்கணும், போலீஸ் கேட்கணும் ரைட்டு, இதெல்லாம் ஓகே. இது மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அத முன்னாடி மக்கள் வந்து முதல்ல எவன் தெரியுமா கேட்கணும், மக்களை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இது வந்து இது வந்து இந்த சூசைடோ வாட் எவர் இட் இஸ் அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்னா கூட இருக்கிறவன் தான், போராட்டக்காரர்கள் அப்படிங்கிறவன் தான். அவன் எங்கிருந்து வந்தான் அந்த கேள்விதான் நான் கேட்பேன் நானு. அதுக்கு பதில் வந்தா தாங்க, அது கரெக்டா ப்ரோப் வந்து உண்மையான பதில் வந்தா தாங்க. இந்த மாதிரி விளையாட்டு கிடையாது பிரதர். நீங்க ப்ரோ அந்த உண்மையை சொல்லக்கூடிய இடத்துல அத்தன்டிகேஷனா ஒரு ஆள் யார் இருக்கா? நீங்களா நானா? கவர்மெண்டா இருக்கிறது வந்து அங்க ஜேர்னலிஸ்ட் தான். ஒரு ஒருத்தன் வந்து ஜேர்னலிஸ்ட கூட நீங்க விட்டுருங்க ப்ரோ. கவர்மெண்ட்ங்கிறது என்ன ப்ரோ? கவர்மெண்ட் தான் அந்த இடத்துல இருக்கு நான் நினைக்கிறேன். எந்த கவர்மெண்ட்டுக்கு 100% உண்மையை சொல்லும்? அதுக்கு 1000 அரசியல் ரீசன்கள் இருக்குங்க. 1000 அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பொலிட்டிக்ஸ்னா அப்படித்தான் நம்மட்ட ஒண்ணு பேசுவாங்க உள்ள இருக்கு. அத சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னு நான் அததான் சொல்றேங்க. இது உண்மையை கொண்டு வர இடத்துல இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் தான். டு பீ ஹானஸ்ட், உண்மை உண்மையை கொண்டு வர இடத்துல இருக்கிறது வந்து 100% ஜேர்னலிஸ்ட்ஸ். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு முழு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம் இல்லையா? எனக்கு எனக்கு தெரிஞ்சு முழிச்சிருவாங்க. நீ நீ அது பண்ண விட மாட்டாங்க. இது சி அவங்களுக்கே ஒரு ஷாக்கர். என்னன்னா இது இவ்வளவு தூரம் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இந்த இந்த விஷயம் வந்துங்க எல்லாரும் நினைச்சது எல்லாருமே எந்த எந்த மக்களுமே திடீர்னு இப்படி வந்து பச புரட்டுவானுங்க அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டுல எந்த மக்களுமே நினைக்கல. அப்படிங்கிறப்போ அவங்க அவங்க சி அரசாங்கம் அப்படிங்கறதே அவங்களோட தவறுகளை திருத்தி முன்னேறதுதான் அரசாங்கமே. எந்த அரசாங்கமே வந்து 100% பெர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டா செஞ்சிருச்சுன்னு எந்த ரிப்போர்ட் கார்டுலயும் நீங்க பாத்துருக்க முடியாது. அது வந்து நீங்க சுதந்திரம் வாங்கினதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து எந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஒண்ணு இருந்துட்டேதான் இருக்கும். சோ இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் குயிக்கா லேர்ன் பண்ணுது. அதான் சொல்றேன், எல்லா கவர்மெண்ட்டும் நாளைக்கு ஏடிஎம்கே வந்தாலும் அது இதுல இருந்து லேர்ன் பண்ணும். இந்த பாஸ்ட் இப்போ இந்த 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்கன்னா அந்த அந்த 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தா டிஎம்கே லேர்ன் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஏடிஎம்கே வந்துச்சுன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில் என்ன பஞ்சாயத்து எல்லாம் சேர்த்து பார்த்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் என்ன இந்த ஜேர்னலிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பு இருக்குண்ணா. ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வெரிஃபை பண்ணாத போட்டாங்கன்னு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணி எடுத்துட்டு போற ஜேர்னலிஸ்ட், அதே மீன் அந்த 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 செட்டப் இருக்கிற ஊடகம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் எங்கேயோ ஒண்ணு பார்த்து அதை காப்பி பண்ணி தூக்கி பேஸ் பண்ண இப்போ அந்த நிலைமையிலதான் இருக்கு. சோ ஜேர்னலிசம் வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல பெனிட்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பிரதர் உண்மை வரும். இன்னொன்னு பாசஸ் வந்து பிரதர் சி 100% பர்ஃபெக்டா எந்த எந்த அது தந்தி டிவி ஆகட்டும் நியூஸ் 18 ஆகட்டும் யாரா இருக்கட்டும் 100% பயஸ் இல்லாமல எவனுமே இருக்க முடியாதுங்க. இருக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு 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 பிரச்சனை ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை வர இஷ்யூ அப்படிங்கிறப்போ அங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டே ஆகணும்னா 100% அவன் கேட்டே தான் ஆகணுங்க. இல்லைன்னு வச்சுங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இப்போ ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட் எல்லாம் உட்காந்து எல்லாருக்கும் வந்து டமால் டுமின்ட்டு இருந்தானுங்க. அப்புறம் A1 பால் நானுங்க உட்காந்து எதுக்கு மெரினால் உட்காந்தானுங்க? A1 பாலுக்கு மெரினாக்கு என்ன சம்பந்தங்கன்னு தெரியல. சரி ஓகே அதெல்லாம் பண்ணி ஜல்லிக்கட்டு நடந்ததுன்னு வச்சுக்கங்க. இப்ப ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப இன்னைக்கும் வந்து அந்த காளைகளுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குதுன்னு இப்ப எல்லாம் மறந்துட்டோம். அது சுத்தமா மறந்து அடுத்த டாபிக் போயிட்டோம்னு வச்சுக்கங்க. இப்போ அந்த அந்த ப்ரொட்டஸ்டோட கவரேஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செம காமெடியா இருக்கும். உங்களுக்கு நீங்க இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல அவ்வளவு நரேட்டிவ்ஸ் வந்து தப்பு தப்பா இருக்கும். அவ்வளோ தப்பு தப்பா உங்களுக்கு வந்து அந்த அந்த நரேட்டிவ்ஸ் வந்து அவ்வளோ தப்பு தப்பா பண்ணியிருப்பாங்க. ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தப்பு தப்பா பண்ணியிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து நான் கரெக்ட் பிரசாத் நான் பிரசாத் பேசுறேன். ஐ அம் பிரசாத் பேசுறேன். நல்லா இருக்கீங்க பிரசாத்? சொல்லு. ஒண்ணுல்ல, சாரி டு இன்டரப்ட் யூ, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது எதையுமே நான் சப்போர்ட் பண்ணல, எதுவும் பண்ணலங்க. சரியா? இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 2017 ஸ்டெர்லைட் இஷ்யூ ஆச்சு.
நடந்தப்போ வந்துட்டு இதே மாதிரி இதே மாதிரி வீடியோஸ் போட்டாங்க, இதே மாதிரி எல்லாமே நடந்தது. அதுக்கும் இதுக்கும் என்ன 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 பிரச்சனை, என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? என்ன தெரியுது கிடையாது இங்க கேளுங்க இதே ஸ்டெர்லைட் பிரச்சனையில எவ்வளவு போலீஸ்காரங்க அடி வாங்கினாங்க, எவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கு, பட் அது யாருமே பேசல. அடி வாங்கிட்டாங்க, பிரதர் நான் ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்ப போலீஸ் இது பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருவாங்க, என்ன தூக்குல போட்டுருவாங்களா? எல்லாருமே ஒரு ஸ்டாலின் எல்லாரையும் வந்து தூக்குல போட்டுருவாரா? ஏங்க நீங்க கண்ட்ரோல் பண்றது உங்க கையில இருக்குங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவனை அடிச்சுட்டான் மிதிச்சிட்டான்னு போலீஸ் வச்சு செஞ்சிருவான். இவர் பையன் போய் சினிமா பாக்குறது, படத்தை வாங்குறது, இந்த வேலையை பாத்துக்கிட்டு இல்லங்க ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற வேலையை பாக்க சொல்லுங்க. தூத்துக்குடியில போராட்டம் நடந்தப்போ அவ என்ன 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 ரஜினி மனிதன் ரஜினிகாந்த் மாதிரி என்ன பாம்பும் துப்பாக்கியும் எடுத்துட்டா போராட்டம்? என்ன கரெக்ட் தப்பு விடுங்க அதோட திருப்பி அதுக்கான ரிட்டாலியேஷன் என்ன? கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றது? உங்களை யாரு நீங்க? யாரு யாரு அது கரெக்ட் சொல்லவே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த போராட்டம் கரெக்ட். பத்து பேர் வந்து அயோக்கியம் இருக்கதான் செய்வான். அந்த போராட்டத்துல அந்த பொண்ணுக்காக ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். நீங்க போராட்டம் பண்ண எல்லாரும் பிரதர் லெட் மீ கம்ப்ளீட். இல்ல 13 பேர் சுட்டல. லெட் மீ கம்ப்ளீட் இல்ல நீங்க போராட்டம் பண்ண ஒரு பொண்ணு சுட்டுறீங்க. எல்லாரையுமே தப்பா பேசுறீங்க. அப்படி கிரையாரு இல்ல வந்து வேலை வெட்டி விட்டுட்டு வந்து போராட்டம் பண்றானே அவனை நீங்க வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க. போராட்டம் பண்ணலாம் வீணா சும்மா அதுல பண்ண ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க. அதுல வந்த எல்லாருமே கரெக்டா இருந்தாங்களா சொல்லுங்க? ஏங்க அது வந்து 10% 20% அதேதான் இதுவும். இது இதுல 10% பெஞ்சு தூக்கிடுவாங்க போலீஸ் இது மாதிரி. போலீஸ் வந்து தூக்குல போட்டுருவாங்களா? கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் நீங்க, போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கணுங்க. நீங்க முந்தினாலே உங்களுக்கு எங்க இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சு? எதுக்குங்க போராட்ட கண்ட்ரோல் கூட விட்டுங்க மக்களை? ஸ்டெர்லைட் கண்ட்ரோல் பண்ணது தப்புனா இதே தப்புன்னு சொல்லுங்க. எட்டு மணிக்கு புதிய தலைமுறை நியூஸ் சேனல் பாக்குற மாதிரி இருக்குங்க. இல்ல
இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி வந்து 7 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளி இழுத்து மூடு எல்லாம் எவனும் போராடல. ஸ்டெர்லைட்டுங்கிறது வந்து It was a brewing time bomb. அது வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்குமே தெரியும் அது ஒரு நாள் வெடிக்க போகுதுன்னு. அப்போ அப்போ அந்த போராட்டம் வந்து கிராஜுவலா பரவும் போது இதை விட ஈஸியா வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான டைமும் அறிவும் கவர்மெண்ட்டுக்கு. அப்பயே ஏன் பஸ் மேல இருந்தீங்க நீங்க டிஜிபி சைலேந்திர பாபு ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாள் பேட்டி கொடுக்குறாரு சரிங்களா? இஷ்யூ ஆனப்பி அரெஸ்ட் பண்ணி தான் இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்க போகுது? எங்க எந்த என்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு? பாக்கவே இல்லையா நீங்க? யார் யார சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது, தகுந்த அரை இது பண்ணதான் பண்ண முடியும் சொல்லலையா அவரு? ஆமா அதுதான் அதுதாங்க இல்ல இல்ல அதுதானே ஒரு நியாயமான ஆள் அதுதானே பேசுவாங்களா? ஒரு சேஃப் கார்டுக்கு நீங்க பிஎஸ்பிபி கேஸ்ல பிஎஸ்பிபி ஸ்கூல் கேஸ்ல என்ன பண்ணீங்க? காலையில ஒரு விஷயம் காலையில இஷ்யூ ஆச்சு, அடுத்த 1 hour அரெஸ்ட் பண்றீங்க. அப்ப நியாயம் பண்ணிருக்கீங்க போய் கம்ப்ளைண்ட். ஹலோ காலையில இஷ்யூ எல்லாம் இல்ல, அது அவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ஒரு வாரம் ரெண்டு பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் நடந்தது. நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன். ஏங்க நீங்க ஏடிஎம்கேக்கு பேசி ஸ்கோர் பண்ணனும் அப்படிங்கறதுக்காண்டி எதனா ஒண்ணு பேசாதீங்க. நீங்க செலக்டிவ் இதுவா இருந்தீங்கன்னா அது வந்து என்ன காப்பாத்த முடியாதுங்க. நீங்க ஒன்னு கேளுங்க, நீங்க அதான் நீ சொல்ற என்ன விஷயமோ செலக்டிவா இருக்காதீங்க. பீ நியூட்ரல். என்ன செலக்டிவா? நீங்க நியூட்ரலா இருங்கன்னு சொல்றேன். நீங்க எப்படி பேசுறீங்க தெரியுமா? ஏதோ போலீஸ் வந்து உங்க மாமனார் வீட்டு சொத்து மாதிரி பேசுறீங்க. அது கிடையாது, சொத்து கிடையாதுங்க. பட் நீங்க பேசுறது எப்படி தெரியுங்களா? போலீஸ் ஏமாறிச்சானா அவனை கண்டிப்பா சுடணுங்க. நான் அதை சீரியஸா சொல்றேங்க. பட் யூ ஆர் இதுல வந்து பண்ணவெல்லாம் தப்பு கிடையாது. ஸ்டெர்லைட்ல பண்ணவெல்லாம் தப்பு. ஏதாச்சும் உங்க பேசிக் ஒரு இதுவே தப்பா இருக்குங்க. பேசிக் இதுவே பேஸ் லெவலே தப்பு. சுடணும் ஒரு குரூப் போய் அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துருச்சு. இப்ப மறுபடியும் வந்து ரீகலெக்ட் எவிடன்ஸ் அது எதுன்னு தேவைப்பட்டா எங்க போறது? எங்க கிடைச்ச வரைக்கும் போதுமாங்க. நாளைக்கே பாத்தீங்கன்னா வேற மாதிரி அது திரும்பலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் நடந்தா ஃபாரன்சிக் என்ன பண்ணுவாங்க? அத வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே சீல் வச்சிருவாங்க. கோர்ட் கேஸ் அந்த இதெல்லாம் இஷ்யூ முடியற வரைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏதேதோ காண்டம் கிடைச்சிச்சு அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான எந்த எவிடன்ஸும் எதுவுமே எடுக்க முடியல. வெறும் மோப்பனை போதுங்க கண்டுபிடிக்கிறது. இனிமே எங்க போய் எதுல கண்டுபிடிக்க போகுது? நீங்க அதுக்கா வந்தவன் எல்லாமே ஒரு நல்ல ஜஸ்டிஸ்க்கா வந்தவங்க அடிச்சு உடச்சதுக்கு எந்த போலீஸுங்க ஜேம்ஸ் பாண்டே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஜஸ்டிஸ்க்கா வந்தவன போய் நீ கிரிமினல் நீ இது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா ப்ரோ? இல்ல இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நாளைக்கு ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கலாம், என் வீட்டுல நடக்கலாம் சரிங்களா? அதுக்காக நாலு பேர் வரானா அவனை வரக்கூடாதுன்னு சொல்றது ஒன்றும் ரொம்ப அபத்தமான விஷயம். சப்போர்ட் ஜாமீன்ல எடுக்கிறது யாரு வேணா வரலாம், எத்தனாயிரம் பேர் வேணா வரலாம்.
வந்து உட்காந்து அமைதியா போராடிந்தா இங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்டிருக்க போறது இல்லையே. சரி, அதையேதான் நானும் இப்ப சொல்றேன். இப்ப ஸ்டெர்லைட் மேட்ல அமைதியா போறாங்க, பிரச்சனையே வந்திருக்காது. எதனால வந்து போலீஸ் நோக்கி கலெக்டர் ஆபீஸ் நோக்கி அடிக்க வந்தாங்க, அதான இஷ்யூ. சரி, அதை அடிக்க வந்ததுக்கு தாராளமா, இல்ல இல்ல அடிக்க வந்தது தப்பு தான், அதுக்கு தாராளமா திருப்பி வந்து தடியை நடத்திருக்கலாம். அது ஏன் 13 பேரை குறி வச்சுட்டீங்க? சுட்டதை வந்து நியாயப்படுத்தல பிரதர், அது தப்புனா இதுவும் தப்பு பிரதர். அததான் சொல்றேன், அது அது வந்து எக்ஸ்ட்ரீம் தப்பு. இது தப்பு எல்லாம் கிடையாது, தப்புல என்னங்க எக்ஸ்ட்ரீம்? இதெல்லாம் எல்லாம் தப்பு தப்பு தான். அயோக்கியத்தனம் தப்புல என்னங்க? இது தப்பு இல்ல எக்ஸ்ட்ரீம் தப்பு? அது அயோக்கியத்தனம், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாமே தப்பு தான். நீங்க வந்து ரொம்ப நியூட்ரலைஸ்டா பாக்காதீங்கன்னா 3.5 வருஷம் தான் இப்படின்றதுக்குள்ள போயிடும், சரிங்களா? ஜனநாயகத்துக்குள்ளேயே வந்து 2026 வந்து ஜனநாயக கட்சி அப்படிதாங்க இருக்கும். நடந்துட்டு இருக்கும், அப்படிதானே இருக்கும். அது சரிங்க, உங்க கட்சி ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசல, நியாயம்தான். உண்மையாலுமே சண்டை போட்டுதான் ஒரு தலைவன் ஆகணும், அதெல்லாம் உண்மையாலுமே அது அது சூப்பர் தான். ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து சண்டை போட்டு அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து சாவி வாங்குறாரு, தலைவர் ஆகிறாரு, இதெல்லாம் வந்து ஓகே, சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், இந்த ப்ரொடெஸ்ட் சம்பந்தமா நீங்க பேசுறது அப்படிங்கிறது அதுங்காட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா எந்த அரசாங்கமும் பஸ் மேல ஏறி சூடாது. அது அது அதையும் ஒட்டுக்கணும். எந்த அரசாங்கமும் 15 பேர் 1.5 வருஷத்துல 15 வயசுல லாக் அப் டெட்ல பண்ணாதுங்க, சரிங்களா? நீங்க இது வெளியில வந்திருக்குது, அது வெளியில எங்க வரலையோ என்ன தெரியும். அது எப்படிங்க இட்டிஸ் பிரசாந்த் யூடியூப் வீடியோ எல்லாம் வெளியில வராம இருக்குமா? அது மாதிரிதாங்க, எல்லாம் வெளில வந்துடுறாங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாத பாயிண்ட் யூடியூப் வீடியோக்கு வெளியில வர்றதுக்கு என்னங்க? யூடியூப் வீடியோ வரது இல்ல, அது மாதிரிதாங்க. அப்பெல்லாம் 15 பேர் வந்து அநியாயமா கொண்டிருக்காங்க. பிரசாத் பிரசாத் எப்படி இருக்கீங்க சார்? பாலாஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க பிரசாத்? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னீங்கல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்க, ஆனா 99 நாள் ஒரு போராட்டம் நடந்திருக்கு, 100வது நாள் கலவரம் நடக்குது, அதுல 15 பேர் சுடப்படுறாங்க. அப்ப இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. 99 நாள்ல நடந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரோட ஒரு 2 நாள்ல நடந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இதுல வந்தவங்க எல்லாருமே ஒரு பொதுமக்கள். பொதுமக்களா வரும்போது கவர்மெண்ட் வந்து சரி ஓகே, அவங்க தனிச்சே ஏதோ அந்த பொண்ணுக்கோசரம் வராங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அதுல சில கோஸ்டிங் எல்லாம் உள்ள போந்து அவங்களோட சொந்த பகையில தீட்டிட்டானுங்க சொல்றீங்களா? அதே மாதிரிதான் அந்த ஸ்டெர்லைட் இல்லையோ நடக்கும் போது இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பா இன்புட்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா இது வந்து ஒரு 1 நாள் 2 நாள் 3 நாள் கதை. நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண வேணாம்னு சொல்றேன். அதுவும் இல்லாம அங்க ஒரு உயிர் பலி நடந்திருக்கு, இங்க உயிர் பலி நடக்கல. அதனால வந்து நம்ம வந்து அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண வேண்டாம். இதுவும் தப்புதான். இது வந்து இந்த இவங்க போலீஸ்காரங்க மேல அடிச்சது தப்புதான், இந்த பஸ்ஸை கொளுத்துனது தப்புதான். பட் ஆனா இவங்க அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்களா, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க போற உண்மையான போராட்டமா நான் நினைக்கிறேன். 100%ல ஒரு 10% இப்படி இருக்கதான் செய்வாங்க போராட்டத்துல. இல்ல இல்ல, அது 10%ஆ இல்ல என்ன எடுத்ததுதான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. 10% தான் நீங்க சொல்றது ஓகே, அது எல்லாத்துலயும் ஒரு மாதிரி மீதி பேர் 90% வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கா வேலை விட்டுட்டு வரான் பாத்தீங்களா, அவனை போய் நீங்க கொச்சப்படுத்த கூடாதுன்னு சொல்ல வரேன். போலீஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க,
எல்லாரும் தூக்கிடுவாங்க எல்லாரும் போலீஸ் பைக் இந்த போராட்டத்துக்கு வந்துட்டு போலீஸ் பைக்க விட்டுட்டு இந்த கலவரம் வந்ததுன்னு போனானோ அந்த பைக்க வச்சு எல்லாம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை அப்படியா சரி ஓகே ஏதாவது சம்பவம் ஆகி போச்சுன்னா காப்பாத்திக்க. கார்த்திக் ப்ரோ எங்க பிரசாந்த் ப்ரோ ஆளை காண அண்ணா தூங்க போயிட்டார். இல்ல இல்ல பழைய சார் இல்ல கரெக்ட் தான். அதாவது எப்பயுமே ஒரு எதிர்கட்சினா அப்படிதான் இது அரசியல் பண்ணும் அது கரெக்டா தான் பண்றாங்க அவங்க. இப்ப இது இதை விட்டா அப்புறம் வேற என்னதான் பண்ணுவாங்க? இப்ப 1.5 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க. சோ அரசியல் பண்ண வேண்டிய டைம் தானே அண்ணா வந்துட்டா அந்த இனிமேல் ரொம்ப தாழ்மாதான் இருக்கு. ஓ கண்டிப்பா ப்ரோ அவருமே பிரசாந்த் ப்ரோ பாருங்க எப்படி சொல்றது ஒரு ஒரு கட்சி சார்ந்தாலும் இங்கே பேசாதீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு கட்சிக்கு தான் இருக்க முடியும் ப்ரோ. இப்போ எல்லாருமே 12 வயசு ஆகிருப்போம் எல்லாரும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம் இல்லையா? நம்ம அஃபிஷியலாக மெம்பர்ஸாகவே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போட்டிருப்போம் எல்லாருமே. ஆ அப்புறம் அவர் ஆனால் பிரசாந்த் ப்ரோ என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா அதெல்லாம் எதுக்கு ஒரு கட்சிக்காரனா எதுக்கு பேசுகிற அப்படின்னா இப்போ மேபி இப்போ அவர் ப்ரோ பேசுனதில் வந்து அவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினார். மீ இஷ்யூ பேசுனா சொல்லலை அவர்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் வந்து ஹார்ஷா இருந்தது அதை வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அது பிரச்சனை. ஆனா நீ வந்து ஒரு கட்சி சார்ந்து பேசக்கூடாதுன்னா அது தவறு இல்லையா? அது போக கம்பாரிசன் வேணான்றாரு. கம்பாரிசன் இல்லாம என்ன ப்ரோ பொலிட்டிக்ஸ் இருக்கு? இதே இது இபி பில் உயர்ந்தப்போ அவ கொடி புடிச்சிட்டு நிக்கலையா ஸ்டாலின்? இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா அதுதான் ஹைலைட். இல்ல ப்ரோ இங்க வந்து இஷ்யூக்காக பேசுறதும் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு இவங்க மேல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் யாரும் டினை பண்ணல அதை அவங்க ஆக்ட் பண்ணணும்ன்றது இங்க எதுவும் பிரச்சனை கிடையாது. But equating it to something very serious that has happened is very wrong. எதனால அப்படி சொல்றேனா அதையும் சொல்லிடுறேன். நீங்க பேசினதான் கேட்டுட்டு இருந்தா இப்போ கார்த்தி ப்ரோ ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி அங்க வந்து 13 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி மக்கள் போராட்டத்துல எவனும் ஃபேக்டரிக்குள்ள பூந்து மிஷினையும் இதையே எடுத்துட்டு ஓடல ஆஸ் பர் மை நாலேஜ். ஓகேவா? அந்த ஃபேக்டரிக்கு எதையும் ஒன்றும் சேதம் பண்ணல. இங்க நடந்தது என்னன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து சேதம் பண்றதன் மூலமா இது என்ன ஒரு ஒரு பலன் கிடைக்கணும்ல? இப்ப ஒரு ஃபேக்டரியே வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேக்டரி அன்னைக்கு அவங்க அடிச்சு நிறுத்தி இருந்தாங்க மிஷின் எல்லாம் உடச்சிருந்தானுங்கன்னா ஃபேக்டரி செயல்படாம இருக்கணும்னு தடுத்தாங்கன்னு ஒரு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. போராளிகளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க போய் ஸ்கூல் மேல நீங்க ஒரு ஒரு பொண்ணு உயிர் பலியா இருக்கு அதுக்கு நியாயம் கிடைக்கணும். இல்ல 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 ஹரிஷ் 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 அது வந்து ஒரு 4-5 நாளாவே அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சோசியல் மீடியா தான். அந்த ஸ்கூல்ல 7 பேர் இறந்துட்டாங்களாம், அந்த ஸ்கூல்ல எப்படிதானா உள்ள காண்டம் இருக்கான் ரேப் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பப்ளிக்க வந்து இதே ஆக்கிட்டாங்க, டென்ஷன் ஆக்கிட்டாங்க. அப்படின் போது அது நீங்க வந்து அந்த இதை எதிர்பார்க்க முடியாது. கூட்டமா போற இடத்துல வந்து எப்பயுமே நீங்க அதெல்லாம் சொன்னாங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க 100 பேர் நிக்கும் போது மச்சான் அந்த ஸ்கூல்ல இதே வேலையா போச்சுடா அவங்க எப்ப பார்த்தாலும் ரேப் பண்ணி ரேப் பண்ணுங்களா பொண்ணுங்களா கொள்ளுவாங்கடா 7 பேர் செட்டு இருக்காங்கடா இப்படின்னா கூட இருக்கவங்க சொல்லும்போது என்ன ஆகும்? அப்படியா மச்சான் வா ஏ கொளுத்துறந்த பஸ் உடதான் இப்படிதான் மைண்ட் செட் இருக்கும் பப்ளிக்கு. சோ அதுல நம்ம அவங்கள தப்பு சொல்றது ஒண்ணு கிடையாது. இல்ல இல்ல அதுக்குள்ள உள்ள பூந்து பங்காளி படத்துல வந்து சரி நான் அவனை ஒரு ஊர் விட்டுக்கிறேன் அம்மா டேபிள் கட்டிச்சு அதை எடுத்துக்க நீயே எங்க வீட்டுல ஏசி இல்ல நான் ஏசி எடுத்துறேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு காமனர்ஸ் போய் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பஸ் கொளுத்துறது ரொம்ப இந்த அளவுக்கு தீவிரம் அடையுமா அப்படின்னு வெறும் பொதுமக்கள்னால அப்படிங்கிறது டெஃபினெட்லி எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா இங்க சோசியல் மீடியாலயும் பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மூவியோட ரிலேட் பண்ணி உன்னை தொங்க விட்டு வெட்டு இது பண்ணுனா யார வெட்டணும் என்ன பண்ணணும் இதுல என்ன நடந்திருக்குன்ற ஒரு புரிதலே இல்லாம ரொம்ப ஒரு கண்டமேனிக்கு வந்து இவனை தூக்கில போடு அவனை இதுல பண்ணு அவனை ஸ்கூல ஓனரை இது பண்ணு அப்பு செய்யட்டும் சப்பு செஞ்சா தண்டிக்கிட்டோம் அதை விட்டுட்டு ரொம்ப முன்முடிவு எதுவுமே ஒரு மீடியா ஸ்பெகுலேஷன்லயே ரொம்ப முழுகி போய் ரொம்ப தப்பான முன்முடிவுகளும் இது இப்படிதான் நடக்கும். எதுல முன்மொழிவு இருந்திருக்கு எதுல இருந்திருக்கு இதுல எல்லாம் கொடுங்க எந்த இதுல இருந்திருக்கு எல்லாத்துலயுமே முன்முடிவே கிடையாது எல்லாத்துலயுமே. ஹைதராபாத்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்கல்ல
அப்போ போலீஸ் வந்து அவங்களை அதே இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஷூட் பண்ணாங்களே, அப்ப சோசியல் மீடியா என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? அதுதான் அந்த ஜனகன மனல சொல்றாங்க, அந்த மூவி பார்த்தேன் அதுல அந்த மாதிரி சிமிலர் இதுதான் சொல்றாங்க. இல்ல இல்ல அதுதான், இப்ப என்ன ப்ராப்ளம்னா சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டன்ட் நீ ஜெர்க் ரியாக்ஷன் தான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இப்ப படத்துக்கு அவன் சொல்ற மாதிரிதான் எல்லா கருத்தையுமே அவன் பார்த்து அவனுக்கு என்ன எது சாதகமா இருக்கோ அதை அவன் சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். இப்போ அக்னி பார்த்தே வரும்போது ட்ரெயின் எரிச்சிங்க, அதை பண்ணி ஓகே ரைட், அது அது வரட்டும், அந்த பாலிசி எதிர்த்து அந்த பாலிசி எதிர்த்து நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு பேசுற மாதிரி அகிம்சா உட்காந்து போராடுவோம் அப்படின்றது யார்கிட்ட இருக்கு இன்னைக்கு? எல்லாமே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ட்ரெயினை கொடுத்தனா முடிஞ்சு போச்சா இன்னைக்கு? இன்னைக்கு அக்னி பார்த்தா அவங்க முடியாது, அக்னி பார்த்து கொண்டு வருவா அப்படின்னு முடிச்சிட்டாங்கல்ல ஒரே வார்த்தையா. அன்னைக்கு நீ ட்ரெயினை கொடுத்தன, சீட்டுக்குள்ள போய் தீ வச்ச, பஸ்ஸை உடைச்ச, கலவரம் பண்ண, அதே தானே? அது எல்லாமே அப்படித்தானுங்க. இன்னைக்கு எதிர்கட்சியெல்லாம் எப்படி அரசியல் பண்றதுன்னு வந்து கிளேவரா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஒரு 20-30 வயசு இருக்க ஆளுங்கள்லாம் வந்து லைட்டா தூண்டி விட்டா போதும், அவனுங்க ஒன்னும் ஃபயரா பத்திக்குவானுங்க. அவனுங்களை தூண்டுறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அதுதான் பண்றாங்க. என்ன ஒரு விஷயம் ப்ரோ, அவங்களுக்கு வந்து அந்த ஜாமீன் எடுக்கணும் காசு கிடையாது. பசங்களை தூக்கி கண்டிஷன் பெயில் அது எதுன்னு போட்டா என்ன சொல்றது? அதான் இதுல ஏதோ 500 பேரும் என்ன அரஸ்ட் பண்ணாங்க போல. இப்ப அதுல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேராச்சும் ஒரு அப்பாவியா அந்த டைம்ல வந்து ஒரு இக்னைட் ஆனவனா இருப்பான். அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான பெயிலுக்கான காசு இல்ல, அது இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் எல்லா விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னு வச்சுங்களேன், பொலிட்டிக் நீங்க 24/7 பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியதான் நீ களத்திலேயே இறங்குவேன். எவ்வளவு பேர் வெறும் சோசியல் மீடியா தான் இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குமா தெரியும். இந்த பொலிட்டிக்கல் ஃபைட்ல எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க நினைச்சாங்கன்னா இதை விட பெரிய கலவரமும் பண்ணுவாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா பெரிய கலவரம் பண்ண வேண்டிய இடத்துல ஒண்ணுமே இல்லாம முடிச்சுட்டு போவாங்க, அவ்வளவுதான். இதுதான் அரசியல். இல்ல பிரச்சனை இருக்குன்ற அதை நீங்க வந்து 24/7 நான் இப்ப நான் அதை பண்ணா என் பார்ட்டிக்கு தெரியும்னு தெரிஞ்சா நான் பண்ணாதான் பிரயோஜனம், இல்லைன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்?